குற்றம் கண்டுபிடிப்பதாக இருந்தால் மகாத்மா காந்தி, இயேசு கிறிஸ்து, புத்தர், யாராக இருந்தாலும், பெற்ற தாயாக இருந்தாலும், கடவுளாக இருந்தாலும், குற்றத்தமே மட்டுமே பார்க்குற அந்த மனப்பாங்கு தான் ஒருத்தனுக்கு இருக்குன்னா அவனுடைய தன்மையே வேற. நாகராஜன் ஐயாவுக்கு இன்னும் நான் என்கிற அகந்தை இருக்கிறது. திருவண்ணாமலைக்கு காலடி எடுத்து வச்சு துறவர வாழ்க்கை மேற்கொண்டுட்டு இருக்கிற இந்த மனிதனுடைய பெயர் வந்துட்டு நாகராஜ் கிடையாது. 8/8/2021 இப்போ 4 மாதம் தான் ஆகுது. 4 மாதம் குழந்தை, இன்னும் பேர் கூட வைக்கலை. துறவரம் ஆரம்பித்த அப்புறமா 4 மாதம் ஆனதாக சொல்கிறீங்க. அப்பா அம்மாவை ஏதாவது ஒரு நாள் மிஸ் பண்ணியிருக்கீங்களா? இந்த மிஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறீங்களா? காட்டுக்குள்ளே போகிற துறவிகள், அது இந்த காடோ, இமயமலையோ, காசியோ, ராமேஸ்வரமோ, அந்த எந்த புள்ளியில் வந்துட்டு துறவிகள் சேர்றாங்களோ அதில் 95% போலிகளாக இருக்கிறார்கள். 95% வந்து போலி துறவிகளாக இருக்கிறார்கள். 5% மட்டுமே நல்ல துறவிகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு நான் சொன்னேனே. உங்கள் எல்லாருக்கிட்டையுமே கேட்குறேன், பொய் சொல்லி பொய் சொல்லி தான் உண்மையை அடைய முடியும், தப்பு பண்ணி தப்பு பண்ணி தான் நல்லதை பண்ண முடியும் அப்படின்னு அவங்க, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக வந்து கடவுள் நம்மளை கட்டி பிடிப்பார், கொஞ்சுவார், நம்மளை பாதுகாத்துக்கிடுவார், குழந்தை மாதிரி நம்ம பார்த்துக்கிடுவார். அனைவருக்கும் நான் சொல்கிறேன், நான் கொடுக்குற கடைசி பேட்டி இதுதான். அது வந்து அந்த பாக்கியம் இந்த ஐ தமிழ் சேனலுக்கு அமைஞ்சிருக்குது.